அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இன்று இந்த 50 நிமிடமும் அடுத்து வருகின்ற 50 நிமிடமும் எங்களுடைய தரம் 11 ICT பாடத்திட்டத்திலே காணப்படுகின்ற இறுதி அலகை தொடர இருக்கின்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் கடைசியாக நடந்த ஒரு வகுப்பில் இந்த கடைசி அலகு, ரைட், எங்களுடைய தரம் 11 இறுதி அலகை ஆரம்பித்திருந்தோம். அந்த அலகு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பமும் சமூகமும் என குறிப்பிட்டேன். அதிலே ICT தொடர்பான, சமூகத்துடன் தொடர்பான பல விடயங்கள் உள்ளடங்கியிருக்கின்றன என குறிப்பிட்டிருந்தேன். அது தொடர்பான ஒரு சிறிய அறிமுகத்தை அல்லது சிறிய ஒரு மேல் பார்வையை செய்துவிட்டு நாங்கள் அங்காலே செல்லலாம். ஏனென்றால் பல மாணவர்கள் அந்த வகுப்பில் பங்குபெற்ற தவறியிருப்பீர்கள். எனவே அதை ஒரு தடவை நாங்கள் பார்த்துவிட்டு இன்றைய நாளில் நாங்கள் படிக்க வேண்டிய விடயங்களுக்கு செல்வோம். பொதுவாக இந்த பாடத்திலே நாங்கள் படிக்க இருப்பது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்படக்கூடிய சாதகமான விளைவுகள், அதே போல் பாதகமான விளைவுகள். உங்களுக்கு தெரியும், தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தால் உங்களுக்கு நன்மைகள் பல ஏற்பட்டிருக்கின்றன, பல வகையான நன்மைகள் இருக்கின்றன. அதே சந்தர்ப்பத்தில் அந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக சில தீமையான அம்சங்களும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். எனவே அந்த தீமையான அம்சங்கள் எவை என்பதும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதே போல் நன்மையான விடயங்கள் எவை என்பதும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதில் முக்கியமாக இதிலே பாருங்கள், நான் உங்களுக்கு முதலும் குறிப்பிட்டிருப்பேன், இந்த பாடத்திலே நாங்கள் நன்மைகளை பற்றி அதிகமாக படிக்கப் போவதில்லை. இதிலே நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நன்மைகள் அதிகமாக நாங்கள் இங்கே படிக்கப் போவதில்லை. காரணம், நாங்கள் தரம் 10 முதலாவது அலகில் நன்மைகள் தொடர்பாக மிக ஆழமாக கற்றுவிட்டோம். அதாவது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் சமூகத்தில் வெவ்வேறு துறைகளில் எவ்வாறு பங்களிப்பு செலுத்துகின்றது என்று பார்த்திருக்கின்றோம். அந்த விடயத்தை நாங்கள் வேறு வகையில் சொல்வதானால் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் நன்மைகள் என குறிப்பிடலாம். சுகாதாரத்துறையில், கல்வித்துறையில், போக்குவரத்துறையில் இந்த விடயங்கள் நாங்கள் நன்மைகள் என்ற விடயத்தில், இவ்வாறான பல துறைகளில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தினுடைய அந்த நன்மையான விடயங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப வளர்ச்சி மறுபக்கத்தில் பல தீமையான அம்சங்களையும் எங்களுக்கு தந்திருக்கின்றது. ஒப்பீட்டளவில் நன்மை பயக்கும் விடயங்களுடன் நீங்கள் அதை எடுத்து பார்க்கும் பொழுது தீமையான அம்சங்கள் குறைவாக இருந்தாலும் கூட நிச்சயமாக ஒரு வளர்ச்சி என்பது தீமைகளையும் அங்கே தந்துதான் செல்லும், ரைட். எனவே இந்த பாடத்திலே நாங்கள் அதிகமாக தீமைகள் தொடர்பாகத்தான் படிக்கப் போகின்றோம். ஆனால் இந்த தீமைகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் ஒரே பார்வையில், எல்லா தீமையான விடயங்களையும் ஒரே பார்வையில் எடுக்காமல் நாங்கள் அந்த தீமையான அம்சங்களை நாங்கள் ஒரு அவற்றின் வகைகளை வைத்து கொண்டு தான் இங்கே அணுகப் போகின்றோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்வதானால், சட்ட ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் ICTயை பிழையான முறையில் பயன்படுத்தும் பொழுது லீகல் இஷ்யூ என குறிப்பிடுவோம். சட்ட ரீதியான பிரச்சனைகள் அங்கே இருக்கலாம். அதே போல் விழுமியம், அதாவது ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுப்பீர்கள். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பிழையாக பயன்படுத்தும் பொழுது விழுமிய பிரச்சனைகள் இருக்கும். அதே போல் நீங்கள் வாழக்கூடிய சூழலுக்கு பிரச்சனைகள் இருக்கும். இந்த விடயங்களும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், சமூகம் என்பது அங்கே காணப்படுகின்ற உங்களுடைய சூழலில் காணப்படுகின்ற மக்களுடன் சம்பந்தப்பட்டது. சூழல் என்பது உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய அம்சங்கள், உங்களுடைய இயற்கை தரை தோற்றங்கள், இவ்வாறான விடயங்களுடன் சம்பந்தப்பட்டது. சுகாதார பிரச்சனைகள், இது உடலியல் சார்ந்த பிரச்சனைகள், உதாரணத்துக்கு நோய்கள், இவ்வாறான விடயங்கள் இதற்குள் உள்ளடங்கும். தீங்கு பயக்கும் மென்பொருட்கள், இதிலே சில மென்பொருட்கள் எங்களுக்கு கெடுதல் விளைவிப்பதற்காக உருவாக்கப்படுகின்றது. அது என்ன விடயம் என்பதை நாங்கள் தொடர்ந்து வரும் வகுப்புகளில் பார்க்கலாம். அதே போல் இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது, பௌதீக தர்க்க பிரச்சனைகள். எனவே இப்பொழுது நீங்கள் இதிலே பார்த்து கொண்டிருப்பது ICTயின் வளர்ச்சியால் ஏற்படக்கூடிய தீமையான அம்சங்கள். ஆனால் இந்த ஒவ்வொரு தீமையான அம்சங்களையும் நான் ஒவ்வொன்றாக எடுத்து இதை விவரிக்கும் பொழுது உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் எதை குறிக்கின்றது அல்லது இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் எதனுடன் சம்பந்தப்பட்டது என்பதை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். எனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் இதிலே நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளில் சட்ட பிரச்சனைகள் நாங்கள் ஏற்கனவே படித்து விட்டோம், ரைட். அதே போல் விழுமிய பிரச்சனைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு விட்டோம். எனவே இன்றைய நாளில் நாங்கள் படிக்க இருப்பது மீதமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளைத்தான் நாங்கள் ஒவ்வொன்றாக எடுக்க வேண்டும். சட்டம் சார்ந்த பிரச்சனைகளும் விழுமியம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்கனவே கற்று முடிந்து விட்டன, ரைட். அதை நீங்கள் மீள
இப்பொழுது நான் ஞாபகப்படுத்தவில்லை என்றால் அதுக்கு அதிக நேரம் எடுக்கும். எனவே சட்ட சம்பந்தமான பிரச்சனைகளில் முதலாவதாக இந்த பிரத்யேக தரவுகளை களவாடுதல் என்ற ஒரு விடயம் கற்றிருக்கின்றோம். அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள முனைய வேண்டும். அதேபோல் அந்த சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளில் இன்னொன்று, அனுமதியின்றி கணனி தொகுதிகளுக்குள் பிரவேசித்தல், அல்லது நாங்கள் அதை அனுமதியற்ற உள்நுழைவு என குறிப்பிடுவோம். இது நாங்கள் கற்றுவிட்டோம். அதே போல் இன்னொரு சட்ட பிரச்சனை, நுண்ணறிவு சொத்தை களவாடல். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நுண்ணறிவு சொத்து என்பது என்ன, அதை எவ்வாறு நாங்கள் பாதுகாக்க வேண்டும், இதை இந்த விடயங்கள் நான் உங்களுக்கு இறுதியாக நடந்த வகுப்பிலே தெளிவுபடுத்திவிட்டேன். ரைட். அதே போல் மோசடிகள், ஃப்ராட், ஏதாவது கடனட்டை தொடர்பான அல்லது சில ஏமாற்று வேலைகளைத்தான் நாங்கள் அங்கே மோசடிகள் என்போம். இது முதலாவது பிரச்சனை, சட்டம் சார்ந்த பிரச்சனை. அதற்கு பிற்பாடு நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் இந்த விழுமிய பிரச்சனைகள். ரைட். விழுமியம் என்பது ஒழுக்கத்துடன் தொடர்பானது. எனவே ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகள் தான் இங்கே விழுமிய பிரச்சனையாக காட்டப்படுகின்றன. ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகளில் மிக முக்கியமானது எழுத்து திருட்டு என்பது பற்றி கதைத்திருக்கின்றோம். மிக சுருக்கமாக ஒரு தடவை ஞாபகப்படுத்துகின்றேன். வேறு ஒருவருக்கு சொந்தமான ஒரு ஆக்கத்தினை இன்னொருவர் தனது ஆக்கமாக காட்டுதல், அவருடையதை பிரதி செய்து தன்னுடைய ஆக்கம் போன்று காட்டுதல் தான் எழுத்து திருட்டு. ஆங்கிலத்திலே இதை பிளஜரிசம் என்போம். ரைட். பிளஜரிசம், இந்த எழுத்து திருட்டு உண்மையில் தவறானது. இதை சட்ட ரீதியான ஒரு பார்வையில் பார்க்காமல் இது ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை. வேறு ஒருவருக்குரிய ஆவணத்தை நான் என்னுடையது போல என்னுடைய பெயரை பயன்படுத்தும் பொழுது அங்கே அதில் ஒரு ஒழுக்கமின்மை ஏற்படுகின்றது. எனவே வேறு ஒருவருடைய ஆக்கத்தை இன்னொருவர் பயன்படுத்த முடியாதா என்றால் முடியும். எனவே அதை எவ்வாறு பயன்படுத்தலாம், இந்த எழுத்து திருட்டு ஏற்படாத மாதிரி எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பேன். உங்கள் ஞாபகம் இருக்கும், மூன்று முறைகள் பயன்படுத்துகின்றோம். ஒன்று எடுத்துக்காட்டு, இரண்டாவது மேற்கோள் காட்டல், மூன்றாவது ஆதார குறிப்பு. இந்த மூன்றையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மூன்றின் பெயர்கள் ஞாபகம் இருப்பது முக்கியம். அதே நேரம் இந்த ஒவ்வொன்றும் என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். எடுத்துக்காட்டல் என்றால் என்ன, மேற்கோள் காட்டல், ஆதார குறிப்பு, இவையும் நாங்கள் கற்று முடித்துவிட்டோம். இதெல்லாம் நான் அதுக்கு உங்களுக்கு காட்சிப்படுத்திய உதாரணங்கள். ரைட். எனவே இன்றைய நாளில் நாங்கள் ஆரம்பிக்க இருப்பது இன்னொரு பிரச்சனை. அதாவது நாங்கள் இரண்டு பிரச்சனைகளை கற்றிருக்கின்றோம். ஒன்று ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை, இன்னொன்று சட்டம் சார்ந்த பிரச்சனை. இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது பௌதீக தர்க்க பிரச்சனைகள். இந்த பெயரை வைத்துக்கொண்டு உங்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் இதை சரியாக விளங்கிக் கொள்வது சில வேளை கடினமாக இருக்கலாம். இந்த பௌதீக தர்க்க பிரச்சனைகள் என்பது எதை குறிக்கின்றது என்று சில வேளையில் கடினமாக இருக்கலாம். நான் அதை முதல் தெளிவுபடுத்துகின்றேன், அதற்கு பிறகு நாங்கள் இதிலே இருக்கின்றதை விளங்கிக் கொள்வது இலகு. பொதுவாக பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய கணினிக்கு இரண்டு வகையில் நாங்கள் பாதுகாப்பை வழங்கலாம். எங்களுடைய கணினி தொகுதிகள் பொதுவாக பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும். அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலை தவிர்ப்பதற்காக பாதுகாப்பை நாங்கள் இரண்டு முறைகளில் வழங்குகின்றோம். ரைட். அந்த இரண்டு முறைகள், அதாவது பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கு நாங்கள் இரண்டு முறைகளை பயன்படுத்துகின்றோம். அதிலே ஒரு முறை பௌதீக ரீதியாக பாதுகாப்பை வழங்குகின்றது. ரைட். அவதானித்துக் கொள்ள வேண்டும், நான் அதை தெளிவுபடுத்தேன். பௌதீக ரீதியான பாதுகாப்பு, ஆங்கிலத்திலே நாங்கள் அதை ஃபிசிக்கல் செக்யூரிட்டி அல்லது ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன் என குறிப்பிடுவோம். இன்னொரு வகையான பாதுகாப்பு இருக்கின்றது, தர்க்க பாதுகாப்பு என குறிப்பிடுவது. தர்க்க பாதுகாப்பு, ஆங்கிலத்திலே இதை லொஜிக்கல் ப்ரொடெக்ஷன் என்போம். ஆக இந்த இரண்டுமே உங்களுடைய கணினி தொகுதிக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய இரண்டு வழிகள். ஆனால் இந்த இரண்டையும், இந்த இரண்டு விதமான பாதுகாப்பு அம்சங்களும் இரண்டு விதமான நோக்கத்திற்காக நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அதில் முதலாவது பாருங்கள், பௌதீக பாதுகாப்பு. பௌதீக பாதுகாப்பு என்பது அந்த பேரே சொல்கின்றது, உங்களுக்கு மிக இலகுவில் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த பேரே சொல்கின்றது, பௌதீக பாதுகாப்பு என்பது உங்களுடைய கணினி தொகுதிக்கு பௌதீக ரீதியான ஏதாவது சாதனங்களை, உருவமுள்ள விடயங்களை பயன்படுத்தி பாதுகாப்பை வழங்குவது. ரைட். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய கணினி தொகுதிக்கு பௌதீக ரீதியான ஏதாவதொரு உருவமுள்ள, தொட்டுணரக்கூடிய ஏதாவதொரு அம்சத்தினை பயன்படுத்தியோ அல்லது ஒரு கருவியை பயன்படுத்தியோ பாதுகாப்பை வழங்குவது. தர்க்கம் என்பது, நான் இந்த இடத்தில் மிக சுருக்கமாக சொல்ல முயற்சிக்கின்றேன் என்றால், நாங்கள் அந்த தர்க்க பாதுகாப்புக்கு செல்லும் பொழுது அதை மிக மிக
தெளிவாக விளங்கிக் கொள்வது இலகு. ஆரம்பத்தில் சில சந்தர்ப்பங்களில் அதை உங்களுக்கு விளங்குவதற்கு கடினமாக கூட இருக்கலாம். எனவே இந்த இடத்தில் மிக சுருக்கமாக சொல்கின்றேன், தர்க்க பாதுகாப்பு என்பது பொதுவாக இங்கே பொதுவாக என்ன, இந்த தர்க்க பாதுகாப்பு என்பது ஒரு பௌதீக ரீதியான சாதனத்தை அங்கே பயன்படுத்துவதில்லை, மாறாக சில தொழில்நுட்பங்கள் அல்லது சில மென்பொருள் சார்ந்த விடயங்களை பயன்படுத்தி நாங்கள் அங்கே பாதுகாப்பை வழங்கப் போகின்றோம். அங்கே பௌதீக ரீதியான காரணிகள் எவையும் பயன்படுத்தப்பட மாட்டாது என்ற விடயம் இப்பொழுது போதுமானது, ரைட்? இப்பொழுது நேரடியாக வாருங்கள், பௌதீக பாதுகாப்பு என்றால் எவ்வாறு அல்லது இது என்ன, இந்த விடயங்களை பார்ப்போம். பொதுவாக பௌதீக ரீதியாக நீங்கள் பாதுகாப்பு வழங்குவதாக இருந்தால் உங்களுக்கு பலவிதமான சாதனங்கள் கை கொடுக்கும். பலவிதமான சாதனங்களை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கணினி தொகுதிக்கு பாதுகாப்பை வழங்கலாம். நான் ஏற்கனவே பல மாணவர்களுக்கு இது மிக தெளிவாக தெரிந்திருக்கும், இந்த தடைப்படாத வலுவழங்கி, ரைட், தடைப்படாத வலுவழங்கி என சொல்லப்படுகின்ற ஜூபிஎஸ் அன்இன்டரப்டிபிள் பவர் சப்ளை. சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை எனவும் சொல்லுவோம். அன்இன்டரப்டிபிள் என்றால் தடை இல்லாமல் பவர் சப்ளை சக்தியை வழங்குவது, மின்சாரத்தை வழங்குவது. பொதுவாக இதை பற்றி நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. நீங்கள் எல்லோருமே கணினிகள் பயன்படுத்தப்படுகின்ற இடங்களில் இந்த சாதனத்தை பார்த்திருப்பீர்கள். அதாவது வீட்டிலோ அல்லது உங்களுடைய மின் இணைப்பில் இருந்து வருகின்ற மின்சாரம் இந்த ஜூபிஎஸ்ஸுக்கு வழங்கப்பட்டு அந்த ஜூபிஎஸ்ஸில் இருந்து தான் உங்களுடைய கணினி தொகுதிக்கு செல்லும். உங்களுக்கு இதை பயன்படுத்துவதன் நோக்கம், இதை பயன்படுத்துவதன் காரணம் தெரிந்திருக்கும். இந்த தடைப்படாத வலுவளங்கள் பொதுவாக தனக்குள்ளே மின்சாரத்தை சேமித்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தாலும் கூட உங்களுடைய கணினிக்கு மின்சாரத்தை வழங்கி கொண்டிருக்கும். நாங்கள் ஒரு கற்பனை செய்வோம், கணினி இயங்கிக் கொண்டிருக்கின்றது, திடீரென்று மின்சாரம் தடைப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், கணினி இயங்கிக் கொண்டிருந்து மின்சாரம் தடைப்பட்டால் அந்த கணினி தன்னுடைய செயற்பாடை உடனடியாக நிறுத்தும். அதாவது கணினி திடீரென்று ஆஃப் ஆகும். எனவே அங்கே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வன்பொருள்களும் அந்த இயங்கு நிலையில் திடீரென செயலிழக்கும், அதாவது செயற்பாட்டை நிறுத்தும். அது உங்களுடைய மைய முறைவழி அழகாக இருக்கலாம், வெந்தட்டாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கணினியில் இருக்கக்கூடிய வேறுபட்ட சாதனங்களாக இருக்கலாம், அனைத்துமே உடனடியாக தங்களுடைய செயற்பாட்டை நிறுத்தும். இது ஒரு சாதனத்துக்கு உகந்த ஒரு நல்ல நிலை இல்லை. எனவே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சாதனம் திடீரென்று இவ்வாறான ஒரு செயலிழப்பை சந்திக்கும் பொழுது அது நீண்ட காலத்தில் அந்த சாதனம் பழுதடைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே இந்த தடைப்படாத வலுவழங்கி என்ன செய்கின்றது, மின்சாரம் தடைப்பட்டாலும் குறிக்கப்பட்ட சில நேரத்திற்கு மின்சாரத்தை தொடர்ச்சியாக, இதற்குள்ளே ஒரு மின்கலம், ஒரு பேட்டரி இருக்கின்றது, அந்த மின்சாரம் அங்கே தொடர்ச்சியாக கணினிக்கு வழங்கப்படும். எனவே கணினி உடனடியாக தன்னுடைய செயற்பாட்டை அங்கே நிறுத்தாது, நீங்கள் அந்த கணினியை பாதுகாப்பாக நிறுத்தி கொள்ள முடியும். குறிக்கப்பட்ட ஒரு நேரம் மட்டும் அது அந்த பேட்டரி தன்னுடைய மின்சாரத்தை வழங்கி கொண்டிருக்கும், எனவே பாதுகாப்பை வழங்கி இருக்கும். எனவே நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த தடைப்படாத வலுவளங்கள் ஒரு பௌதீக ரீதியான அம்சம், கணினிக்கு பாதுகாப்பை வழங்குகின்றதா, நிச்சயமாக வழங்குகின்றது, ரைட்? எனவே நான் இதிலே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது ரெண்டு விடயத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒன்று, அது பௌதீக ரீதியான அம்சமா என பாருங்கள். இரண்டாவது, அது கணினிக்கு பாதுகாப்பை வழங்குகின்றதா என்று பாருங்கள். இந்த இரண்டும் நிச்சயமாக நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கதைத்து கொண்டிருப்பது பாதுகாப்பை பற்றி, ரைட்? அதே நேரம் நாங்கள் கதைத்து கொண்டிருப்பது பௌதீக ரீதியான பாதுகாப்பு. அப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சாதனத்துக்கும் நீங்கள் இந்த இரண்டும் திருப்தி செய்யப்பட்டிருக்கின்றதா என்பதை நிச்சயமாக பார்த்து கொள்ள வேண்டும். எனவே இரண்டாவது பாருங்கள், வென் தீச்சுவர், இது நீங்கள் தரம் 10 இரண்டாவது அலகில் கேட்டிருப்பீர்கள். பொதுவாக ஒரு கணினி தொகுதியில் அனுமதியற்ற நபர்கள் இந்த வலை அமைப்புகள் இணையம் மூலம் ஊடுருவி தரவுகளை திருடுவதை தவிர்ப்பதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு தொழில்நுட்பம்தான் இந்த ஃபயர்வால், தீச்சுவர் என குறிப்பிடுவோம். இந்த தீச்சுவர் வெளியிலிருந்து உட்செல்லுகின்ற அல்லது உள்ளிருந்து வெளி செல்லுகின்ற இந்த தரவு பாய்ச்சல்களை கண்காணித்து சந்தேகத்திற்கிடமான விடயங்களை இது தடை செய்யும். உங்களுக்கு தெரியும், படித்திருக்கின்றோம், தீச்சுவர்கள் பொதுவாக இரண்டு விதமாக அல்லது இரண்டு வடிவங்களில் இருக்கலாம். ஒன்று வென் தீச்சுவர் என குறிப்பிடுவோம், அதாவது ஹார்ட்வேர் ஃபயர்வால். இரண்டாவது மென் தீச்சுவர். இப்பொழுது நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றது கணினிக்கு பௌதீக ரீதியான பாதுகாப்பை தருவது. எனவே இங்கே மென் தீச்சுவரை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாத காரணம், அது ஒரு பௌதீக ரீதியான அம்சம் இல்லை.
எனவே நாங்கள் இங்கே வென் டீச்சர் என குறிப்பிடுவது பௌதீக ரீதியான ஒரு சாதனம். அந்த பௌதீக ரீதியான சாதனத்தை பயன்படுத்தி நாங்கள் கணினிக்கு பாதுகாப்பை வழங்குகின்றோம். அதாவது உள்வரும் அந்த தரவுகள் அல்லது சந்தேகத்திற்கிடமான விடயங்கள் அங்கே தடுக்கப்படுகின்றன. எனவே இந்த அடிப்படையில் இது கூட ஒரு பௌதீக பாதுகாப்பு. பௌதீகமும் இருக்கின்றது, அதற்கு மேலதிகமாக அங்கே பாதுகாப்பும் இருக்கின்றது. இதை வெறுமனே மனனம் செய்வதை தவிர்த்து இதை அர்த்தத்துடன் விளங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்போ உங்களுடைய பரீட்சையை மையப்படுத்தி பொதுவாக இந்த பௌதீக பாதுகாப்புக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற சாதனங்கள் எவை என்ற அடிப்படையில் மட்டும்தான் கேள்விகள் வரும். ஆனால் ஒரு மாணவன் ஒரு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயில்கின்ற மாணவன் என்ற முறையில் நிச்சயமாக நீங்கள் இது சம்பந்தமான இதனுடைய செயற்பாடுகள் இதை பயன்படுத்துகின்ற நோக்கங்களை கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நான் சில விடயங்களை மேலதிகமாக இங்கே குறிப்பிடுகின்றேன். அடுத்தது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சாதனம் இந்த மூடிய சுற்று தொலைக்காட்சி. சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அடைத்த சுற்று தொலைக்காட்சி எனவும் குறிப்பிடுவோம். சிசிடிவி, க்ளோஸ்ட் சர்க்கிட் டெலிவிஷன். உங்களுக்கு தெரியும் பொதுவாக சிசிடிவியும் ஒரு பௌதிக சாதனம். இது எவ்வாறு பாதுகாப்பை வழங்குகின்றது என்பதும் பெரும்பாலும் அனைவருக்கும் தெரியும். பொதுவாக அனைத்து இடங்களிலும் நாங்கள் இப்போ சிசிடிவியை பயன்படுத்துகின்றோம். எனவே இது கணினிக்கு நேரடியாக பாதுகாப்பை தராவிட்டாலும் கூட அந்த கணினி தொகுதிகள் அமைந்திருக்கின்ற இடத்தை இந்த சிசிடிவி கேமராக்கள் கண்காணிக்கின்றன. அங்கே நடக்கக்கூடிய செயற்பாடுகள் அங்கே பதிவு செய்யப்படுகின்றன. எனவே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கணினிகள் திருடப்பட்டாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சேதத்திற்கு உட்படுத்தப்பட்டாலோ இவற்றின் உதவியுடன் நீங்கள் மிக இலகுவில் அந்த நபர்களையோ அல்லது அந்த காரணிகளையோ இனங்கண்டு உங்களுடைய கணினிகளை மீட்டுக்கொள்ள முடியும். எனவே அந்த அடிப்படையில் சிசிடிவி என்பதும் ஒரு வகையில் பாதுகாப்பை வழங்குகின்ற ஒரு விடயம். இது மற்ற சாதனங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த மூடிய சுற்று தொலைக்காட்சியின் பங்களிப்பு சற்று குறைவாக இருந்தாலும் கூட நான் அதை குறைவென்று குறிப்பிடுவதற்குரிய காரணம் அங்கே நேரடி பாதுகாப்பு இல்லை. உங்களுக்கு தெரியுது ஜூபிஎஸ் என்பது நேரடியாக பாதுகாப்பை கொடுக்கின்றது, டீச்சுவர் நேரடியாக பாதுகாப்பை கொடுக்கின்றது. இனி நான் குறிப்பிட வேண்டிய காரணிகள் கூட நேரடியாகத்தான் அங்கே பாதுகாப்பை கொடுக்கின்றன. ரைட். எனவே அடுத்து பார்க்கலாம் இந்த எழுச்சி பாதுகாப்பி. ஆங்கிலத்திலே இதை நாங்கள் சர்ச் ப்ரொடெக்டர் என சொல்வோம். இந்த எழுச்சி பாதுகாப்பி என்பது பொதுவாக இந்த நாங்கள் இதில் குறிப்பிடுகின்ற சாதனங்களில் மிக பயனுள்ள அல்லது மிக அதி உயர் பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு சாதனம். இந்த எழுச்சி பாதுகாப்பி என்பது உங்களுடைய கணினிக்குரிய மின்சாரம் அல்லது உங்களுடைய கணினிக்குரிய அந்த வோல்டேஜின் அளவு திடீரென்று உயர்ந்தாலோ அல்லது திடீரென்று அது தாழ்ந்தாலோ இந்த வோல்டேஜ் மாற்றங்களை இது கட்டுப்படுத்தி ஒரு சீராக மின்சாரத்தை கணினிக்கு வழங்கும். உங்களுக்கு தெரிந்திருக்கும் திடீரென்று மின்சாரம் அதிகரிக்கும் பொழுது இந்த இலத்திரனியல் சாதனங்கள் சேதமடைவதற்கோ அல்லது அதற்குள் காணப்படுகின்ற சாதனங்கள் அல்லது பகுதிகள் பழுதடைவதற்கோ சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் இந்த எழுச்சி பாதுகாப்பியை நீங்கள் கணினியுடன் இணைக்க வேண்டும், அதாவது உங்களுடைய மின் இணைப்புடன் இணைக்க வேண்டும். அவ்வாறு இணைக்கும் பொழுது உங்களுடைய மின்சாரம் திடீரென்று அதிகரித்தாலும், உங்களுக்கு தெரியும் பொதுவாக இந்த இடிமின்னல் நேரங்களில் மின்னோட்டம் திடீரென்று அதிகரிக்கும். எனவே அந்த நேரத்தில் தான் நாங்கள் பெரும்பாலும் இந்த சாதனங்களை இழப்பது வழக்கம். ஆனால் நீங்கள் இந்த எழுச்சி பாதுகாப்பியை பயன்படுத்தும் பொழுது இந்த இடிமின்னல் நேரங்களிலும் கூட இந்த மின்னோட்ட அதிகரிப்பை இதை கட்டுப்படுத்தி கணினிக்கு சீராக வழங்கும். எனவே கணினிகள் பாதுகாப்பாக இருக்கும். ரைட். அடுத்ததாக கதவு மூலம் மட்டுப்படுத்திய பிரவேசம். இதிலே நான் அதிகமாக சொல்வதற்கில்லை, அந்த பெயரே உங்களுக்கு அதனுடைய அர்த்தத்தை சொல்கின்றது. இதனுடைய அர்த்தம் நீங்கள் உங்களுடைய கணினி தொகுதிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நீங்கள் பூட்டி பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அந்த கணினி அறை அல்லது கணினி இருக்கக்கூடிய அமைவிடம் ஒரு மட்டுப்படுத்தி ஒரு பூட்டப்பட்டு இருக்காவிட்டால் எவரும் உள்நுழையலாம், இன்னொரு சாதனத்தையும் அவர்கள் வெளியில் எடுத்து கொண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நீங்கள் அதை பூட்டி அனுமதி அளிக்கக்கூடிய நபர்களை மட்டும் நீங்கள் உள்நுழைய அனுமதிக்க வேண்டும். ரைட். அடுத்தது உருகியை பயன்படுத்துதல். உருகி ஃபியூஸ் என குறிப்பிடுவோம். ஆங்கிலத்திலே உருகி என்பது ஃபியூஸ் என குறிப்பிடப்படும். பொதுவாக இந்த இது கூடி உங்களுக்கு தெரிந்திருக்கும் கணினிகளில் அதே மாதிரி கணினிசார் சாதனங்களில் இப்பொழுது உருகி காணப்படும். நீங்கள் அந்த கணினிக்குரிய அந்த மின்சாரத்தை வழங்குகின்ற வடம் இருக்கின்றதானே அந்த கேபிள், அந்த கேபிள் நாங்கள் அந்த சுவரிலே இணைக்கக்கூடிய அந்த கனெக்டர்லேயே நீங்கள் பார்க்கலாம் ஒரு சிறிய ஃபியூஸ் ஒன்று காணப்படும்.
அந்த ஃபியூஸ் மிக முக்கியமானது. நான் இப்போ கதைத்து கொண்டிருப்பது இதை பற்றி தான். ரைட், இப்பொழுது நான் கதைத்து கொண்டிருப்பது இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விடயம், இதுதான் இந்த ஃபியூஸ். ரைட், இந்த ஃபியூஸ் பொதுவாக இவ்வாறான ஒரு அமைப்பை பார்த்திருப்பீர்கள். உங்களுடைய கணினியின் அந்த வடத்திற்குள் பொதுவாக இருக்கும், கணினிக்குள்ளும் சில சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். இதிலே காட்டப்பட்டிருக்கிற இந்த மெல்லிய கம்பியினூடாக தான் அங்கே மின்சாரம் போகும். எனவே திடீரென்று அந்த மின்சாரம் அதிகரித்தால் இந்த கம்பி தன்னுடைய தொடுப்பை இழக்கும், தொடுப்பை அகற்றும். எனவே இந்த இதனூடாக மின்சாரம் போவதற்கு அங்கே சந்தர்ப்பம் இருக்காது. எனவே உருகி என்பதும் மிக பிரயோசனமான ஒன்று, நீங்கள் பொதுவாக இதையும் பயன்படுத்துவீர்கள். நான் முதல் குறிப்பிட்ட விடயம் இதுதான், கதவு மூலம் மட்டுப்படுத்திய பிரவேசம். நீங்கள் இதில் பார்க்கலாம், நீங்கள் பொதுவாக கணினி கதவுகளை பூட்டி பாதுகாப்பாக வைத்திருப்பீர்கள். அதற்கு முதல் நான் குறிப்பிட்ட விடயம் இந்த எழுச்சி பாதுகாப்பி. இதில் பாருங்கள், இந்த எழுச்சி பாதுகாப்பி பொதுவாக இவ்வாறான ஒரு தோற்றத்தில் தான் இருக்கும். நீங்கள் பயன்படுத்துகின்ற அந்த எக்ஸ்டென்ஷன் கோட் என்று சொல்லுவோம் தானே, அந்த ரோல் பிளக் போன்ற ஒரு சாதனம். ஆனால் ரோல் பிளக் என்பது வேறு, எழுச்சி பாதுகாப்பு என்பது வேறு. நாங்கள் ரோல் பிளக் அந்த எக்ஸ்டென்ஷன் கோட் என்பது மின்சாரத்தை தூர இடத்துக்கு நீட்டுவதற்காக பயன்படுத்துவது. ஆனால் இது மின்சாரத்தை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ரைட், இதுதான் நான் முதல் கதைச்ச இந்த வென் டீச்சுவர் ஹார்ட்வேர் ஃபயர்வால். இவ்வாறான அமைப்பில் தான் அங்கே காணப்படும். பொதுவாக இதை நீங்கள் கணினியுடன் இணைக்க வேண்டும். அதே போல் இணையமும் இதிலே இணைந்திருக்கும். ஏனென்றால் டீச்சுவர் வந்து இணையம் மூலமாக யாராவது உங்களுடைய கணினிக்குள் உள்நுழைந்தால் அதை தடுப்பதற்காகத்தான் பயன்படுத்துகின்றோம். ரைட், இதுதான் நாங்கள் அதிகமாக எல்லாருமே பார்க்கக்கூடிய இந்த யூபிஎஸ். ரைட், யூபிஎஸ் எனப்படுகின்ற சாதனம் தான் இங்கே காட்டப்படுகின்றது. எனவே நான் அதில் குறிப்பிட்ட விடயங்களை இப்பொழுது நான் படம் மூலமாக காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். இறுதியாக நாங்கள் உருகி பார்த்திருக்கின்றோம். கடைசியாக நீங்கள் இதிலே பார்க்க வேண்டியது சுற்றாடல் காரணிகள். இந்த சுற்றாடல் காரணிகள் என குறிப்பிடும் பொழுது நீங்கள் இதிலே பெரிதாக நீங்கள் இதை யோசிக்க வேண்டிய தேவையில்லை. சுற்றாடல் காரணிகள் என்பது உங்களுடைய கணினி அறையில் அல்லது அறை சுற்றாடலுடன் தொடர்பான விடயங்கள். நீங்கள் கணினியை வைத்திருக்கக்கூடிய அந்த அறையாக இருக்கலாம், அல்லது அந்த கணினியை வைத்திருக்கக்கூடிய அந்த அமைவிடத்திலே காணப்படுகின்ற சுற்றாடல் தொடர்பான காரணிகள். பொதுவாக சுற்றாடல் தொடர்பான காரணிகள் நீங்கள் காரணிகள் எடுக்கும் பொழுது அங்கே அந்த சுற்றாடல் தூசற்றதாக இருக்க வேண்டும். நாங்கள் இது ஆங்கிலத்திலே டஸ்ட் ஃப்ரீ என குறிப்பிடுவோம். டஸ்ட் ஃப்ரீ என்றால் அங்கே தூசி இருக்கக்கூடாது. என்றால் உங்களுக்கு தெரியும், தூசி இருக்கும் பொழுது அந்த கணினிகள் அந்த இலத்திரனியல் சாதனங்கள் இலகுவாக பழுதடைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கும். எனவே தூசு அங்கே இருக்கக்கூடாது. அதே போல் சிமோக் ஃப்ரீ என குறிப்பிடுவோம். சிமோக் ஃப்ரீ என்பது புகை இருக்கக்கூடாது. உங்களுடைய இடத்திலே புகைகள் இருப்பது தவிர்க்கப்பட வேண்டும். புகை இருக்குமாக இருந்தால் ரைட் அந்த கணினிகள் பழுதடைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே போல் உங்களுடைய அந்த அமைவிடத்திலே ரைட் உங்களுடைய அமைவிடத்திலே ஈரலிப்பு இருக்கக்கூடாது. உலர்ந்த இடமாக இருக்க வேண்டும். ஈரலிப்பு இருந்தால் கணினி பழுதடைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. புகை இருந்தால் கணினி பழுதடைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. தூசு இருந்தால் கணினி பழுதடைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆக இந்த மூன்றுமே இல்லாமல் அந்த சுற்றாடலை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும் பொழுது அல்லது பேணிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய கணினிகள் நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் சில சந்தர்ப்பங்களில் சிந்திக்கலாம், இந்த நாங்கள் இப்பொழுது கதைத்து கொண்டிருப்பது பௌதீக ரீதியான பாதுகாப்பு. எனவே பௌதீக ரீதியான பாதுகாப்பு என்பது சாதனங்களுடன் அல்லது உருவம் உள்ள அம்சங்களுடன் தொடர்பட்டது என நான் குறிப்பிட்டேன். எனவே நீங்கள் நினைக்கலாம், இந்த தூசு அல்லது இந்த புகை அல்லது இந்த ஈரழிப்பு உருவமற்றதாக இருக்கின்றது என்று சில வழி, அல்லது ஒரு ஒரு சாதனமாக இல்லையே என்ற ஒரு ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் அதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். தூசு புகை ஈரழிப்பு என்பது ஒரு பௌதீக ரீதியான அல்லது சுற்றாலுடன் தொடர்பான சில அம்சங்கள். அங்கே புகை என்பது ஒரு நாங்கள் ஒரு சாதனமாக பெரிய ஒரு உபகரணமாக பார்க்காவிட்டாலும் நிச்சயமாக அது ஒரு பௌதீகம் சார்ந்த ஒரு அம்சம்தான். அதே போல் என்ன புகையாக இருக்கலாம், தூசாக இருக்கலாம், நாங்கள் அவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம். நீரிலிருந்து தான் ஈரழிப்பு வருகின்றது. எனவே நாங்கள் அதை பௌதிக ரீதியான காரணிகள் என எடுப்பதில் அங்கு தவறில்லை. எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய கணினிக்கு பாதுகாப்பை வழங்கலாம். இப்பொழுது நாங்கள் பார்த்திருக்கின்ற விடயம் பௌதிக ரீதியாக கணினிக்கு எவ்வாறு பாதுகாப்பை வழங்குவது என்பது. எனவே இனி பார்க்கலாம் தர்க்க ரீதியாக எவ்வாறு பாதுகாப்பை வழங்க வேண்டும்.
நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருப்பேன், தர்க்க பாதுகாப்பு என்பது அங்கே பௌதிக ரீதியான சாதனங்கள் இவையும் பயன்படுத்தப்பட மாட்டாது. மாறாக சில நுட்பங்கள், அதே போல் சில மென்பொருட்களின் உதவியுடன் நாங்கள் அங்கே பாதுகாப்பை வழங்குகின்றோம். ஒரு கணினிக்கு, நான் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு இதை தொடர்கின்றேன், ஒரு கணினிக்கு பௌதிக ரீதியான பாதுகாப்பு முக்கியமா அல்லது தர்க்க ரீதியான பாதுகாப்பு முக்கியமா என கேட்கப்படுமாக இருந்தால் அல்லது ஒரு சந்தேகம் வருமாக இருந்தால், நிச்சயமாக நாங்கள் சொல்ல வேண்டும் இரண்டுமே முக்கியம். ஏனென்றால் பௌதிக ரீதியான பாதுகாப்பு பௌதிக ரீதியான உபகரணங்களை பயன்படுத்தி பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. கணினிகள் செயலிழக்காமல், அதே போல் கணினி உங்களுடைய கணினிகளின் காணப்படுகின்ற ஏதாவது பாகங்கள் நீண்ட காலத்துக்கு இயங்குவதற்காக அந்த பாதுகாப்பு. ஆனால் இந்த தர்க்க பாதுகாப்பு என்பது அவற்றைப் போல நேரடியாக உங்களுடைய சாதனத்தை நீண்ட காலத்துக்கு தக்க வைத்திருப்பதற்காக நாங்கள் பயன்படுத்துவது இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், யூபிஎஸ்ஸோ அல்லது ஒரு சர்ச் ப்ரொடெக்டரோ அல்லது இந்த நான் சொன்ன இந்த என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்குது தானே, புகை அல்லது ஈரழிப்பு, இவையெல்லாம் கணினியை நீண்ட காலத்திற்கு கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதிலே நாங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த தர்க்க பாதுகாப்பு விடயங்கள் அவ்வாறு இல்லை. இவை என்ன செய்யும் என்றால், உங்களுடைய கணினிக்குள் காணப்படுகின்ற தரவுகளை பாதுகாப்பதுடன் தொடர்பானது. அல்லது இன்னும் நான் சரியாக சொல்வதானால், உங்களுடைய கணினிக்குள் நீங்கள் நிறுவி வைத்திருக்கக்கூடிய மென்பொருட்கள் ப்ளஸ் அதற்கு மேலதிகமாக தரவுகள், இவற்றை பாதுகாப்பதற்காகத்தான் பொதுவாக நாங்கள் இந்த மூன்றையும் பயன்படுத்துகின்றோம். இவை கணினியை நீண்ட காலத்துக்கு பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு ஒருபோதும் உதவ மாட்டாது. ரைட், அவ்வாறாக இருந்தால் முதலாவது விடயம் கடவுச்சொல். பொதுவாக இது எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் கணினிக்குள் ஒருவர் அனுமதி இல்லாமல் உள்நுழைவதை தடுப்பதற்காக இந்த கடவுச்சொல்லை பயன்படுத்துகின்றோம். நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்துகின்றோம், வேறு வேறு சாதனங்களில் பயன்படுத்துகின்றோம். எனவே கடவுச்சொல் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். நீங்கள் யோசிக்கலாம், இந்த கடவுச்சொல் என்ன, நான் சொல்லும் பொழுது அனுமதியற்ற உள்நுழைவென்ற ஒரு ஒரு சொற்றொடரை பயன்படுத்தினேன். அப்பொழுது அப்படியாக இருந்தால் நீங்கள் யோசிக்கலாம், இந்த அனுமதியற்ற உள்நுழைவு ஒரு வலையமைப்பின் ஊடாக அல்லது இணையத்தின் ஊடாக நடைபெறுவதா என்றால், அங்கு இல்லை, அவ்வாறு இல்லை, அதை நான் குறிப்பிடவில்லை. இணையத்தின் ஊடாக ஒருவர் உங்களுடைய கணினிக்குள் உள்நுழைவதை கட்டுப்படுத்துவது அது கடவுச்சொல் அல்ல, அது நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம், அது தீச்சுவர். எனவே இந்த கடவுச்சொல் என்ன செய்கின்றது, உங்களுடைய கணினி ஒரு இடத்தில் இருக்கின்றது அல்லது உங்களுடைய கணினியை ஒரு ஆள் திருடிவிட்டார், அவர் உங்களுடைய கணினிக்குள் சென்று தரவுகளை பெற்றுக்கொள்வது அல்லது தரவுகளை திருடுவதை இது தடுக்கின்றது. இது பொதுவாக எல்லோருக்குமே தெரிந்த விடயம். நாங்கள் எல்லா சாதனங்களிலும் பாஸ்வேர்டை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ரைட், எனவே இது ஒரு தர்க்கம். உங்களுக்கு தெரியும், பாஸ்வேர்டு என்பது ஒரு உருவமுள்ள சாதனம், ஒரு சாதனம் என்ற வகைக்குள் உள்ளடங்காது. எனவே இது ஒரு வகையான நுட்பம், ஒரு டெக்னிக். எனவே இது ஒரு தர்க்க பாதுகாப்பாக கொள்ளப்படும். எனவே அடுத்து பாருங்கள், மென் தீச்சுவர். நாங்கள் பௌதீக பாதுகாப்பில் வென் தீச்சுவரை பற்றி கதைத்திருந்தோம். எனவே தீச்சுவர் என்று வந்தால் நிச்சயமாக இரண்டு தீச்சுவரும் ஒரே நோக்கத்திற்காகத்தான் பயன்படுத்தப்படுகின்றது. அனுமதியற்ற உள்நுழைவுகளை வலையமைப்பின் ஊடாக இடம்பெறுவதை இவை தடுக்கின்றன. ஆனால் வன் தீச்சுவர்கள் உருவமுள்ள சாதனங்கள் என்பதால் அவற்றை நாங்கள் பௌதீக ரீதியான விடயங்களுக்குள் பார்த்திருந்தோம், பௌதீக ரீதியான பாதுகாப்பில் பார்த்திருந்தோம். மென் தீச்சுவர் என்பது உங்களுக்கு தெரியும், மென் என்பது இங்கே சாஃப்ட்வேர், ரைட், மென் பொருளைத்தான் குறிக்கின்றது. எனவே மென்பொருள் ஒரு தீச்சுவர் வடிவில் இங்கே காணப்படுகின்றது. நிச்சயமாக இது பௌதீக ரீதியான அம்சமாக இருக்காதே, நாங்கள் எங்களுக்கு தெரியும் மென்பொருள் என்பது ஒரு சாதனம் அல்ல, அது ஒரு உருவம் உள்ள விடயம் அல்ல, அது ஒரு அறிவுறுத்தல்களின் தொகுதி. அறிவுறுத்தல்களின் தொகுதி என்பது ஒரு பௌதீக ரீதியான அம்சமாக அங்கு அமைய மாட்டாது. எனவே அதையும் நாங்கள் ஒரு தர்க்க விடயம் என்று குறிப்பிடுகின்றோம், அதுவும் ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த விடயம். மென் தீச்சுவரை நீங்கள் நிறுவும் பொழுது இந்த அனுமதியற்ற உள்நுழைவுகள் தடுக்கப்படுகின்றது. எனவே கணினிகள் பாதுகாப்பாக இருக்கின்றன. நான் உங்களுக்கு முதல் குறிப்பிட்ட அதே விடயத்தை மீளவும் ஒரு தடவை சொல்கின்றேன். நீங்கள் இதில் இருக்கக்கூடிய மூன்று விடயங்களையும் நான் ஒவ்வொன்றாக விவரிக்கும் பொழுது அல்லது நீங்கள் ஒவ்வொன்றாக அதை வாசிக்கும் பொழுது இரண்டு விடயங்களை நிச்சயப்படுத்தி கொள்ளுங்கள். ஒன்று, இவை பாதுகாப்பு ரீதியான அல்லது பாதுகாப்பை தருகின்ற அம்சங்களா என்பதை தீர்மானியுங்கள். இரண்டாவது, இவை ஒரு தர்க்கம் அதாவது பௌதீக ரீதியான அம்சங்கள் அற்றனவா என்பதை பாருங்கள். இது ரெண்டுமே நீங்கள் முடிவு செய்தால்தான் உங்களுக்கு இது திருப்தியாக விளங்கிவிட்டது என்று அர்த்தம். ரைட், எனவே மென் தீச்சுவர் சரி. அடுத்ததாக காப்புக்கள். இதை நாங்கள் ஆங்கிலத்திலே தான் அதிகமாக நாங்கள் இதை குறிப்பிடுவதுன்று பேக்கப் என குறிப்பிடுவோம்.
அல்லது தமிழ் சொல்வதானால் காப்பு எடுத்தல் காப்பு செய்தல் என குறிப்பிடுகின்றோம். நான் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் பயன்படுத்தி இருக்கின்ற அதே சொல்லியே பயன்படுத்துகின்றேன், காப்புகள். இது கூட நாங்கள் தரம் 10 அலகில் இதை கற்றிருக்கின்றோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த காப்பு என்பது உங்களுடைய கணினியிலே சேமிக்கப்பட்டிருக்கின்ற கோப்புகள் அல்ல தரவுகள் எந்நேரம் வேண்டுமானாலும் அழியலாம். எங்களுடைய கணினி எப்பொழுது செயலாக்கும் என்பது ஒருவருக்கும் தெரியாது. அது புதிய கணினியாக இருக்கலாம், நாங்கள் அதிக காலம் பயன்படுத்திய கணினியாக இருக்கலாம், எந்நேரமும் செயலாக்கலாம். அவ்வாறு கணினி செயலிழக்கும் சந்தர்ப்பத்தில் அதற்குள் சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தரவுகளும் கூடவே அழிவடைந்து விடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த கணினி அழிவடைந்தாலும் தரவுகள் பாதுகாப்பாக இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே உங்களுடைய கணினியில் சேமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தரவுகளை ஒரு குறித்த ஒரு கால இடைவெளியில் அங்கிருந்து நீங்கள் நகல் செய்து, அதாவது அங்கிருந்து நீங்கள் பிரதி செய்து கொப்பி செய்து இன்னொரு சேமிப்பு சாதனத்தில் நீங்கள் சேமித்து கொள்ள வேண்டும். இந்த செயற்பாடு தான் காப்பு எடுத்தல் எனப்படும். உங்களுடைய கணினியில் கோப்புகள் இருக்கின்றன, அவற்றை ஒரு குறித்த ஒரு கால இடைவெளி, உதாரணத்துக்கு ஒரு கிழமைக்கு ஒரு தடவை, அல்லது உங்களுடைய கணினியில் நீங்கள் எப்போதாவது தான் புதிய தரவுகளை சேமிக்கிற ஒரு நபர் என்று வைத்துக்கொண்டால் மாதத்திற்கு ஒரு தடவை, அல்லது ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைய தரவுகளை சேமிக்கின்ற ஒரு நபர் என்று வைத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் இவ்வாறாக நீங்கள் அதை தீர்மானித்துக் கொள்ளலாம். நீங்கள் அந்த புதிய புதிய தரவுகளை சேமிக்கும் பொழுது அவை உள்ளடங்களாக அனைத்தையும் நகல் செய்து நீங்கள் வேறு ஒரு கணினியிலோ அல்லது வேறு ஒரு சேமிப்பு சாதனத்திலோ நீங்கள் அவற்றை சேமிக்க வேண்டும். எனவே இவ்வாறு சேமிக்கும் பொழுது திடீரென்று உங்களது கணினி செயலிழந்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த தரவுகள் வேறு ஒரு இடத்தில் பாதுகாப்பாக இருக்கு. நான் இந்த பேக்கப் தொடர்பாக நிறைய விடயங்கள் தரம் 10 உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பேன். என்றாலும் கூட இந்த இடத்தில் அந்த பேக்கப் வருகின்றபடியால் நான் அந்த செயற்பாட்டை சற்று நேரம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். என்றாலும் இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக விவரமாக படித்தால் மிக பிரயோசனமாகவும் இருக்கும். இந்த பேக்கப் எவ்வாறு எடுப்பது அல்லது பேக்கப் எடுப்பது நாங்கள் ஏதாவது நுட்பங்கள் இருக்கின்றதா மென்பொருட்கள் இருக்கின்றதா இந்த விடயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பினேன். பொதுவாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் பேக்கப் எடுப்பதற்கு பல மென்பொருட்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் பயன்பாட்டு மென்பொருள் என்ற வகைக்குள் தான் அடக்குகின்ற நாங்கள். அவை தன்னியக்கமாகவே எடுத்துக்கொள்ளும். நீங்கள் அதை ஷெடியூல் பண்ணிவிடலாம், அட்டவணைப்படுத்தி விடலாம். ஒரு வாரத்தின் எந்த நாளில் எத்தனை மணிக்கு இந்த பேக்கப் எடுக்க வேண்டும் அல்லது எத்தனை தடவைகள் எடுக்க வேண்டும் என்றால் தன்னியக்கமாக எடுத்துக்கொள்ளும். எனவே இங்கே பாருங்கள், இந்த பேக்கப் செயற்பாடு என்பது ஒரு பௌதிக ரீதியான அம்சம் அல்ல, இது ஒரு நுட்பம். இந்த பேக்கப் எடுப்பது என்பது உங்களுடைய கணினியை பாதுகாக்கின்றதா என்றால் அதற்குள்ளே இருக்கின்ற தரவுகளை பாதுகாக்கின்றது. எனவே அது பாதுகாப்பு என்ற கேட்டகரிக்குள் வருகின்றது. கூடவே தர்க்கம் என்ற விடயத்துக்குள்ளும் அது வருகின்றது. எனவே அந்த விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். காப்புகள், அதே போல மென் தீச்சுவர், கடவுச்சொல், இந்த மூன்றுமே எங்களுக்கு தர்க்க பாதுகாப்பை வழங்குகின்ற விடயங்களாக இருக்கு, ரைட்? எனவே இப்பொழுது நாங்கள் பார்த்த விடயம் ஒரு கணினிக்கு பாதுகாப்பை வழங்குவதற்காக பௌதிக ரீதியான பாதுகாப்பை வழங்குகின்றோம். அதே போல ரைட், அதே போல தர்க்க ரீதியான பாதுகாப்பை வழங்குகின்றோம், ரைட்? இப்பொழுது நாங்கள் மூன்று விடயங்கள் ஒரு ICTயின் வளர்ச்சியினால் கூடவே வளர்ச்சி பெற்ற மூன்று பாதகமான விடயங்களை பார்த்திருக்கின்றோம். அதில் முதலாவது நாங்கள் பார்த்த விடயம் சட்ட ரீதியான பிரச்சனைகள், லீகல் இஷ்யூஸ். இரண்டாவதாக நாங்கள் பார்த்த விடயங்கள் விழுமியம், ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகள். ICT வளர்ந்ததால் கூடவே ஒழுக்கம் மீறப்பட்டிருக்கின்றது, ஒழுக்கம் எவ்வாறு மீறப்பட்டிருக்கின்றது என்று பார்த்திருக்கின்றோம். இறுதியாக நாங்கள் இப்பொழுது பார்த்த விடயம் வந்து இந்த பௌதீகம் சார்ந்த தர்க்கம் சார்ந்த பிரச்சனைகள், ரைட்? இப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் நான்காவது பிரச்சனை. இப்பொழுது நாங்கள் பார்ப்பது இது நான்காவது பிரச்சனை, சூழலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, பொதுவாக இது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஏனென்றால் இது இந்த சூழலியல் சார்ந்த பல நிறுவனங்களாலும் முன்வைக்கப்படுகின்ற ஒரு விடயம், இந்த இலத்திரனியல் கழிவு, ஆங்கிலத்தில் எலக்ட்ரானிக் வேஸ்ட் என குறிப்பிடுவோம், இவேஸ்ட். மிக இலகுவான விடயம். உங்களுக்கு தெரியும் கழிவு என்பது சாதாரணமாக நாங்கள் பயன்படுத்திய எந்த ஒரு விடயமும் பயன்படுத்தியதன் பிற்பாடு, அதாவது பயன்படுத்த முடியாத நிலைக்கு வரும் பொழுது அது கழிவு. அது உணவுப் பொருளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பயன்படுத்துகின்ற ஆடைகளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பயன்படுத்துகின்ற புத்தகங்களாக இருக்கலாம். இவையும் ஒரு சந்தர்ப்பத்தில் கழிவாக கொள்ளப்படும். எப்பொழுதென்றால் அந்த பொருளை பயன்படுத்த முடியாது என்ற ஒரு நிலை வரும் பொழுது அது கழிவாக கொள்ளப்படும். ஆனால் இதில் பாருங்கள், முன்னுக்கு ஒரு இலத்திரனியல் என்ற ஒரு சொல் அங்கே சேர்ந்திருக்கின்றது.
எனவே மிக இலகுவானது. கழிவுகள் என்றால் எங்களுக்கு தெரியும், இலத்திரனியல் கழிவு என்றால் ஒரு இலத்திரனியல் சாதனம் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு வரும் பொழுது அதை நாங்கள் இலத்திரனியல் கழிவு என குறிப்பிடுகின்றோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தொலைபேசி பாவிக்கின்றீர்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களால் அதை பயன்படுத்த முடியாது போன்றது, எனவே அதை தூக்கி நீங்கள் எறிகின்றீர்கள், அதை தூக்கி உங்களுடைய குப்பை கூடைக்குள் போடுகின்றீர்கள், எனவே அது கழிவு. ஆனால் இது ஒரு இலத்திரனியல் சாதனம், இலத்திரனியல் உபகரணங்கள் என்ற முறையில் அது இருப்பதால் அதை நாங்கள் இலத்திரனியல் கழிவு என குறிப்பிடுகின்றோம். உங்களை ஒரு விடயம் இல்லை நான் சொல்ல வேண்டும், பொதுவாக கழிவுகளை அகற்றுவது ஒரு சவாலான விடயமாக இருந்தாலும் கூட அந்த கழிவுகள் நான் குறிப்பிடுவது இலத்திரனியல் கழிவு தவிர்ந்த மற்ற கழிவுகளை, உணவுப் பொருள் கழிவாக இருக்கலாம், அல்லது கடதாசி கழிவுகளாக இருக்கலாம், அல்லது வேறு சம்பந்தமான கழிவுகளாக இருக்கலாம். இந்த கழிவுகளை அகற்றுவது ஒரு கடினமான காரியம் என்றாலும் கூட நாங்கள் ஏதோ ஒரு முறையில் அதை அகற்றுகின்றோம். ரைட், அதை சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதை புதைக்கின்றோம், அல்லது சில விலைகளை எரிக்கின்றோம், எரிப்பது தவறானாலும் கூட நாங்கள் எரிக்கின்றோம். எனவே இவ்வாறான முறைகளில் நாங்கள் அந்த கழிவுகளை அகற்றுகின்றோம். ஆனால் இந்த இலத்திரனியல் கழிவுகளை நீங்கள் அவ்வாறு செய்ய முடியாது. நீங்கள் சாதாரணமாக செய்வதாக இருந்தால் நீங்கள் அவ்வாறு செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த இலத்திரனியல் கழிவுகளை நீங்கள் எரித்தாலோ, அந்த விடயத்துக்கு வருகின்றேன். அதற்கு முதல் ஒரு விடயத்தை பாருங்கள், நான் இதிலே குறிப்பிட்டிருப்பது உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கிற அதே விடயம்தான். நான் இதிலே குறிப்பிட்டிருப்பது சில இலத்திரனியல் கழிவுகள், சில வகையானது. ரைட், ஒலி சாதனங்கள், உங்களுடைய மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர் அவ்வாறு வரலாம், அல்லது இந்த மவுஸ் கீபோர்டு இவ்வாறானதாக இருக்கலாம், உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் அதாவது மானிட்டராக இருக்கலாம், அல்லது உங்களோட கம்ப்யூட்டர் பிசியாக இருக்கலாம், அல்லது ஈவன் நீங்கள் யூஸ் பண்ணுற டெலிவிஷனாக இருக்கலாம், இந்த சிஎஃப்எல் மின்குமிழ்களாக இருக்கலாம், நாங்கள் இப்பொழுது அதிகமாக சிஎஃப்எல் மின்குமிழ்களை பயன்படுத்துகின்றோம், உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற பிரிண்டர்ஸ், இது மாதிரி எத்தனையோ, ரைட், எத்தனையோ இலத்திரனியல் சாதனங்கள் கழிவுகளாக மாறுகின்றன. இவற்றை பற்றி தான் நாங்கள் இதிலே கவித்து கொண்டிருக்கின்றோம். ரைட், இப்பொழுது நான் தொடங்கிய விடயத்துக்கு வருகின்றேன். இந்த இலத்திரனியல் கழிவுகள் உங்களுக்கு அகற்றுவது மிக கடினமான ஒரு விடயம். உங்களது பாருங்கள், நீங்கள் இலத்திரனியல் கழிவுகளை எரிக்கலாமா என்றால் அதுவும் உங்களுக்கு கடினமானது. எரிப்பது பொதுவாக ஒரு சரியான முறையாக கொள்ளப்படாது. எரிப்பதால் சில வாயுக்கள் அங்கே உருவாகுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றன. அந்த வாயுக்கள் எங்களுடைய வளிமண்டலத்துடன் கலந்து மிக பாரிய உடலியல் சார் பிரச்சனைகளை தருகின்றன. நான் அந்த பிரச்சனைகளை தொடர்ந்து வரும் விடயங்களில் குறிப்பிடுவேன். எனவே எரிப்பது இங்கே முற்று முழுதாக தவறு. அவ்வாறாக இருந்தால் புதைக்கலாமா என்று பார்த்தால் புதைப்பது கூட தவறு. ஏனென்றால் இதற்கும் அதே விடயம்தான், இங்கே காணப்படுகிற சில இரசாயன பதார்த்தங்கள் இங்கே நீரோடோ அல்லது வேறு ஏதோ ஒரு வளிமண்டலத்தோடோ அங்கு கலப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே உங்களால் புதைக்கக்கூட முடியாது. அவ்வாறாக இருந்தால் ஏதாவது நீரில் வீசி விடுவோமோ என்றால் அங்கே நீர் மாசடைவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த இரசாயன பதார்த்தங்கள் நீருடனும் கலக்கலாம். ஆக உங்களால் எரிக்கவும் முடியாது, புதைக்கவும் முடியாது, கடலில் வீசவும் முடியாது. அவ்வாறாக இருந்தால் இதற்கு என்னதான் தீர்வு? அதாவது இலத்திரனியல் கழிவுகளை அகற்றியாக வேண்டும், நாங்கள் வளமையாக பயன்படுத்துகின்ற இந்த முறைகளை பயன்படுத்த முடியாது. நான் இப்பொழுது கதைத்து கொண்டிருக்கிறது டிஸ்போஸ் பண்ணுறது, ஆங்கிலத்தில் டிஸ்போஸ் என்று சொல்லுவோம். ரைட், அப்படியாக இருந்தால் இதற்கு என்ன தீர்வு என்றால், பொதுவாக இந்த இலத்திரனியல் கழிவுகளை கையாள்வதற்காக நாங்கள் மூன்று விதமான உத்திகளை கையாளுகின்றோம். அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது கூட ஐசிடி என்ற பாடம் தவிர்ந்து வேறு இடங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த சுகாதார திணைக்களங்கள், அதே போல் இந்த சுகாதாரத்துடற்பான வேறுபட்ட நிறுவனங்கள் இவற்றை மக்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டே இருக்கும். ஏனென்றால் இது ஒரு இலத்திரனியல் சாதனத்துடன் மாத்திரம் சம்பந்தப்பட்டிருக்காது. சில சந்தர்ப்பங்களில் இந்த பிளாஸ்டிக் அதே போல் சில வேறு மெட்டீரியல்ஸ் வேறு சில சாதனங்களுக்கும் இவை சில உடைய பொருத்தமாக இருக்கும். அதில் முதலாவது பார்ப்போம், பயன்பாட்டை குறைத்தல். இப்பொழுது நான் கதைத்து கொண்டிருப்பது இந்த இலத்திரனியல் கழிவுகளை பாதுகாப்பாக அகற்றுதல், அதாவது இந்த பிரச்சனைகளில் இருந்து இவ்வாறு விடுபடுதல். இலத்திரனியல் கழிவுகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன, எனவே இந்த பிரச்சனைகளில் இருந்து இவ்வாறு விடுபடுதல் என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பயன்பாட்டை குறைத்தல், குறைத்தல் என்றால் ரிடியூஸ் என குறிப்பிடுவோம். எனவே ரிடியூஸ் என்றால் என்ன என்பதை நான் சொல்வேன். அதே போல் பாருங்கள், மறுபடியும் பயன்படுத்துதல். மறுபடியும் பயன்படுத்துதல் என்றால் மீள மீள பயன்படுத்துதல், அதை ஆங்கிலத்திலே ரீஜூஸ் என்போம். ரீஜூஸ், மீண்டும் மீண்டும் பயன்படுத்தல். இன்னொன்று இருக்கின்றது மீள் சுழற்சி, இதை ஆங்கிலத்திலே ரீசைக்கிள் என குறிப்பிடுவோம். எனவே இங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயல் அனைத்துமே ஒரு ஆறில் தொடங்குவதால் நாங்கள் இதை பொதுவாக 3R சிஸ்டம் என குறிப்பிடுவோம். 3R சிஸ்டம் அல்லது 3R
கன்செப்ட், அதாவது மூன்று ஆறு எண்ணக்கரு என குறிப்பிடுவது உண்டு என்றால் எல்லாமே ஆறில் தொடங்குகின்றது. எனவே நாங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த பயன்பாட்டை குறைத்தல் என்ற விடயத்தினூடாக இலத்திரனியல் கழிவுகளை எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்துவது, அல்லது மறுபடியும் பயன்படுத்துதல் என்ற விடயத்தினூடாக இதை எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்துவது, கூடவே மீள் சுழற்சியினூடாக எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்துவது, ரைட். அதில் முதலாவது பார்ப்போம், பயன்பாட்டை குறைத்தல். பாருங்கள், அந்த பெயரே சொல்கின்றது, பயன்பாட்டை குறைத்தல். இது என்னத்தை குறிப்பிடுவதென்றால், உங்களிடம் இலத்திரனியல் சாதனங்கள் இருக்கத்தக்கதாக பயன்படுத்தக்கூடிய நிலையில் இலத்திரனியல் சாதனங்கள் இருக்கக்கூடியதாக தேவைக்கு மேலதிகமாக ஒருபோதும் கொள்வன செய்ய வேண்டாம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கின்றது, பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். அது பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனை கொள்வன செய்யாதீர்கள். ஏன் அவ்வாறு செய்யக்கூடாதென்றால் என்ன செய்வீர்கள், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கத்தக்கதாக இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கொள்ளன செய்தால் நிச்சயமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோனை சில தினங்களுக்கு பிறகு அல்லது சில மாதங்களுக்கு பிறகு நீங்கள் அதை தூக்கி வீசி விடுவீர்கள், அதை நீங்கள் தூக்கி எறிந்து விடுவீர்கள். நீங்கள் நினைப்பீர்கள் அது தேவையில்லை என்று, ஏனென்றால் உங்களுக்கு புதிது வந்துவிட்டது, இரண்டையும் உங்களால் பராமரிக்க முடியாது. அப்போ ஒரு கட்டத்தில் அந்த பழைய தொலைபேசி குப்பியாக போகின்றது. எனவே தேவைக்கு மேலதிகமாக நீங்கள் வாங்கும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழைய விடயமும் அங்கே இலத்திரனியல் குப்பியாக மாறும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களிடம் ஒரு தொலைக்காட்சி இருக்கின்றதா, அதை பாவித்துக் கொள்ளுங்கள். அதன் இயங்கு நிலையில் இருக்கக்கூடியதாக இன்னொன்றை கொள்ளன செய்வதை தவித்துக் கொள்வோம். ஒரு கணினி இருக்கின்றதா, அந்த கணினியை பயன்படுத்துவோம். அது இருக்கத்தக்கதாக இன்னொரு கணினியை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது அங்கே எங்களுக்கு பழைய கணினி குப்பியாக போவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, கழிவாக போவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதுதான் பயன்பாட்டை குறைத்தல். எனவே மிக சுருக்கமாக விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள், தேவைக்கு மேலதிகமாக சாதனங்களை இங்கே கொள்ளன செய்யக்கூடாது. இரண்டாவது நான் சொன்னேன் ரீயூஸ், ரைட். ரீயூஸ் அதாவது மீளவும் பயன்படுத்துதல், மறுபடியும் பயன்படுத்துதல். இப்பொழுது உங்களிடம் சாதனங்கள் இருக்கின்றன, இலத்திரனியல் சாதனங்கள் இருக்கின்றன, அவை இயங்கு நிலையிலும் இருக்கின்றன, இன்னும் பழுதடையவில்லை, இயங்கு நிலையில் இருக்கின்றன வைத்துக்கொள்வோம். இந்த நிலையில் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு புதிய ஒரு சாதனம் வேண்டும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக எனக்கு புதிய சாதனம் வேணும், என்னிடம் கணினி இருக்கின்றது, கணினி இயங்கிக் கொண்டிருக்கின்றது, ஆனால் எனக்கு புதிய ஒரு வகை கணினி வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய கணினியை நீங்கள் வேறு யாருக்கும் வழங்குங்கள், நன்கொடையாக வழங்குங்கள், அதாவது பணம் வாங்காமல் அதை அன்பளிப்பாக கொடுங்கள், அல்லது அதை வில்லுங்கள். உங்களுக்கு பணம் வேண்டும், அது ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்து கொண்டால் அதை பணத்துக்கு வில்லுங்கள். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் நன்கொடையாக வழங்கினாலோ அல்லது விற்றாலோ அந்த சாதனம் கழிவாக போகாது, குப்பையாக போகாது. ஏனென்றால் அது வேறு ஒரு நபரிடம் பயன்பாட்டில் இருக்கும், வேறு ஒரு நபரின் பயன்பாட்டில் இருக்கும். எனவே உங்களுக்கும் புதிய கணினி கிடைத்தாகிவிட்டது, அதே போல அந்த உங்களிடம் இருந்த கணினி குப்பையாக மாறாமல் வேறொருவரின் பயன்பாட்டில் இருக்கின்றது. இதுதான் மறுபடியும் பயன்படுத்துதல், ரைட். ரீயூஸ். இறுதியாக நாங்கள் அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பம் மீள் சுழற்சி, இதை ஆங்கிலத்திலே ரீசைக்கிள் என குறிப்பிடுவோம், மீள் சுழற்சி. இந்த மீள் சுழற்சி பொதுவாக அனைத்து மாணவர்களுக்கும் அல்லது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். பொதுவாக ஒரு இலத்திரனியல் சாதனத்தை இனி பயன்படுத்த முடியாது என்ற ஒரு நிலை வரும் பொழுது, இனி எங்களால் அதை பாவிக்க முடியாது, அதை பழுது பார்த்தும் பாவிக்க முடியாது, ரிப்பேர் பண்ணியும் பாவிக்க முடியாது என்ற ஒரு நிலை வரும் பொழுது, நீங்கள் செய்ய வேண்டியது அதை எறிவதல்ல, அல்லது அதை கொண்டு போய் எரிப்பதல்ல. இந்த மீள் சுழற்சி செய்கின்ற நிறுவனங்கள் இருக்கின்றன, அதாவது உங்களிடம் இருந்து பழுதடைந்த பொருட்களை கொள்வனவு செய்து அந்த சாதனங்களை பயன்படுத்தி அவர்கள் வேறு பொருட்களை உற்பத்தி செய்வார்கள். உதாரணத்துக்கு உங்களிடம் இருந்து கணினிகளை கொள்ளன செய்து பழுதடைந்த, முற்றிலும் பழுதடைந்த கணினிகளை கொள்ளன செய்து அந்த கணினிகளை பயன்படுத்தி அவர்கள் சில வேறு பொருட்களை உற்பத்தி செய்வார்கள். இதைத்தான் நாங்கள் மீள் சுழற்சி என குறிப்பிடுவோம். அதாவது உங்களுடைய அந்த பொருள் முழுவதும் தொழிற்சாலைகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கே அந்த பாகங்கள் எல்லாம் வேறு வேறாக பிரிக்கப்பட்டு அந்த பாகங்களிலிருந்து என்ன சாதனங்கள் உருவாக்க முடியுமோ அவற்றை உருவாக்குவார்கள். எனவே இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், அங்கே உங்களுடைய கணினிகளோ அல்லது உங்களுடைய சாதனங்களோ கழிவுகளாக போவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அது வேறு ஒரு உற்பத்திக்கு மூலப்பொருளாக அங்கே பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த மூன்று முறைகளிலும் நீங்கள் இந்த இலத்திரனியல் கழிவுகளை அகற்றிக்கொள்ள முடியும். எனவே இது மிக பிரயோசனமான விடயம், ஒரு சவாலான விடயமாக இருந்தாலும் கூட
நீங்கள் அந்த மூன்று விடயங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த இலத்திரனியல் கழிவுகள் என்ற ஒரு விடயம் பொதுவாக மிக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் அங்கே வரும். மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துவோம், பயன்பாட்டை குறைத்தல் என்பது உங்களிடம் தேவைக்கு மேலதிகமாக பொருள் வாங்குவதை தவிருங்கள். உங்களிடம் பொருள் இருந்தால் மேலதிகமாக வாங்குவதை தவிர்க்க வேண்டும். மறுபடியும் பயன்படுத்துதல் என்றால் இயங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சாதனங்களை நாங்கள் வேறொருவருக்கு விற்கலாம் அல்லது வேறொருவருக்கு அன்பளிப்பாக வழங்கலாம். நாங்கள் எப்பொழுது மீள் சுழற்சி செய்வோம் என்றால் அந்த இலத்திரனியின் சாதனம் இனி பயன்படுத்த முடியாது, அதை பழுது பார்த்து கூடி பயன்படுத்த முடியாது என்ற ஒரு நிலை வரும் பொழுது நாங்கள் அதை தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி நாங்கள் மீளவும் அவற்றை வேறு பொருள் உற்பத்திக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். எனவே இந்த விடயங்கள் தான் நாங்கள் இதிலே காணப்படுகின்ற இந்த இந்த சூழல் தொடர்பான பிரச்சனைகளாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். ரைட், இதில் ஒரு விடயத்தை கொஞ்சம் வேகமாக பார்த்து நாங்கள் இன்று நாளின் இந்த பாடங்களை முடித்துக்கொள்ளலாம். இதில் பாருங்கள், இந்த இலத்திரனியல் கழிவுகள் நீங்கள் சரியாக அகற்றாவிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று பார்ப்போம். இது நான் நினைக்கின்றேன் அல்லது நான் நம்புகின்றேன் இது பரீட்சை மையத்தில் மிக முக்கியமாக அமையாது. ஏனென்றால் இது ஒரு வித்தியாசமான விடயம் அல்லது ஒரு விஞ்ஞான ரீதியான அம்சமாக அமையலாம். ஆனால் ஓரளவு நாங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள முடியும். பொதுவாக இந்த இலத்திரனியல் கழிவுகளை நீங்கள் கடலில் வீசுவதால் அல்லது எரிப்பதால், நான் முதலே குறிப்பிட்டேன், அங்கு இருக்கக்கூடிய சில இரசாயன பதார்த்தங்கள் சில வாயுக்கள் இந்த வலியுடனோ அல்லது சூழலுடனோ சேருவதால் சில பிரச்சனைகள் வரலாம். அதில் முதலாவது நரம்பு தொகுதி செயலிழக்கலாம். ரைட், உங்களுடைய நாங்கள் ஆங்கிலத்தில் நர்வஸ் சிஸ்டம் என குறிப்பிடுவோம், அந்த நர்வஸ் சிஸ்டம் செயலிழந்து நரம்பு தளர்ச்சி போன்ற விடயங்கள் வரலாம். இரண்டாவது இந்த பிரெயின் செல்ஸ் மூளையில் காணப்படுகின்ற கலங்கள் பாதிப்படைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே மாதிரி இந்த தோலில் ஒவ்வாமை, நாங்கள் அந்த அலர்ஜி என குறிப்பிடுவோம் தானே, தோலில் ஏதாவது தளம்புகள் அல்லது தோலில் தடிப்புகள் இவ்வாறு வருவது, தோல் ஒவ்வாமை வரலாம் அந்த வாயுக்கள் எங்களுடைய தோலில் படும் பொழுது அல்லது அந்த நீர் எங்களுடைய தோலில் படும் பொழுது. அதே மாதிரி எங்களுடைய மைய நரம்பு தொகுதி, எங்களுடைய சிறுநீரக அமைப்புகள், ஈரல் இவ்வாறான விடயங்களும் பாதிக்கப்படலாம். ரைட், உங்களுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதே போல் இந்த சிறுநீரகங்கள் இந்த ஈரல் இவ்வாறான விடயங்களும் பாதிக்கப்படலாம். ஈவன் இது உங்களுடைய டிஎன்ஏயை கூட பாதிப்படைய செய்யலாம். உங்களுடைய டிஎன்ஏ அதே போல் இந்த நிறமூர்த்தங்கள் எல்லாமே பாதிப்படைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே இதை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்காட்டியும் இதை பார்க்கும் பொழுது ஒரு விடயம் உங்களால் உணரப்படக்கூடியதாக இருக்கும். இந்த இலத்திரனியல் கழிவின் தாக்கம் என்பது மிக பெரிய ஒரு பாதிப்பை உடலுக்கு கொண்டு வரும். சாதாரணமாக ஒரு சிறிய பாதிப்பல்ல, இதில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அனைத்துமே மிக பெரிய பாதிப்புகளை கொண்டு வரக்கூடியவை. எனவே இந்த இலத்திரனியல் கழிவுகளை நீங்கள் பாதுகாப்பாக அகற்றினால் மாத்திரம்தான் உங்களால் இவ்வாறான பாரிய உடல் சார்ந்த உபாதைகளிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள முடியும். ரைட், எனவே நாங்கள் இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். எனவே நாளே நாளில் கூட நாங்கள் இதை தொடர இருக்கின்றோம். எனவே மீண்டும் ஒரு தடவை இந்த விடயத்தை நீங்கள் வீட்டிலே பார்த்து கொள்ளுங்கள். இது ஒரு பெரிய விடயம் இல்லை, மிக இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறுத்திக் கொள்வோம், அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ரைட், நன்றி.